மரணமில்லா பெருவாழ்வு பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும். இப்போ ராமணி சாமிகளே, நீங்கள் பெற்ற அந்த மரணம் பெருவாழ்வு அடியேன் பெற வேண்டும் என்று கேட்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்வார்? எனக்கு தயவு செய்து இல்லைண்டா. அப்போ பொருள் நிறையா இருக்கும், கோடிக்கணக்காக இருக்கும், கொடுக்க மனசு வராது. என்ன காரணம் கேட்டோம், அவன் படச்சின்பத்தை செஞ்ச பாவண்டாது, கோடிக்கணக்காக இருந்தாலும் கொடுக்க மாட்டான். என்ன காரணம், அவன் ஜென்மத்தை கடத்திட்டவில்லை, நரகத்து போகிறதுக்கானான். ஏன்னா பொருள் அடாமல் என்றால் எல்லாம் ஈயாது இவரும் மரணா மானா பிறப்புண்ணான். ஒருவன் ஏன்னா பிறவி வருதுன்னு கேட்டான். ஒரு பொருள் ஒன்று இருந்தால் போதும், இந்த உலகத்தை ஆட்டி படைப்பண்ணான். தம்பி, நீ எவ்வளோ நாளைக்கு இருப்ப? பொருளாடாம எல்லாமே ரீயாதி வரும் மரணா மானா பிறப்புனா துன்பமான பிறப்பு வருடும். அப்போ பிறவியே துன்பம் தானா? இந்த உடம்பே 10 மாதம் தீட்டு தான். ஐயிரண்டு திங்களாய் அடங்கி ரெண்டு தூய்மை தான். கையிரண்டும் காடு ரெண்டும் கண்கிருக்கின்ற பாக்கியே மெய்த்து ரெண்டு சத்தமாய் விலங்கி ரச கந்தமும் தூய காயமானதும் சொல்லு கூட தூவினார். இந்த சாதாரண உடம்பு நினச்சார் அதில், இது சாதாரண உடம்பு இல்லை, பிறவிப்படி ஓடிக்கக்கூடிய மாமருந்து உடம்பு இது. யாருக்கு தெரியுமா? ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ அருள் பெற்ற மக்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அளிக்கும். மாண்டூரார் ஆக்கை வடிவு சிவலிங்கன்னு ஆக்கனை உடம்பு சிறு திருமலை சொல்லுவார். மாண்டூரார் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மாண்டூரார் ஆக்கை வடிவு சிதம்பரம், மாண்டூரார் ஆக்கை வடிவு சதாசிவம், மாண்டூரார் ஆக்கை வடிவு திருக்கூத்தனர். அப்போ யாரு கேட்டான்னு கேட்டான், எவன் உடம்பை பற்றி அறிந்தானோ, எவன் பக்தியை பற்றி அறிந்தானோ, எவன் தர்மத்தை பற்றி உணர்ந்தானோ, யார் பிறருக்கு இடையூசியாக நினைக்கிறாதற்கான அவனுக்கு கூட தான். அப்போ இந்த உடம்பு சிவமாகவும் தலைவனாகவும் இருக்குன்னா, ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா மனிதனுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அது சொல்லித்தர ஆடு வேணும், சொன்னால் நன்றி வாய்ப்பு இல்லை. ஆக அருள் இந்த சங்கம் அருள் சங்கம், முதல் தொண்டர் வணங்கு தொண்டர் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறை என்று கேட்டு அவரோட குறையை தீர்ப்பது சங்கம் வந்து. அந்த இந்த சங்கம் வளர்றதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். நான் இருக்க ரெண்டு கை தான், ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவன் திருவடியை வணங்கணும் சொல்லுது. அவர்கள் இல்லைனால் இந்த வாய்ப்பு சங்கம் இல்லை. அப்போ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர் நீர் வாட வேண்டும், நான் பெற்ற பேரின்பத்தை பெற வேண்டும். நான் என்ன பேரின்பம் பெற்றேன்னா, ஒன்றும் இல்லைப்பா முருகா, தாயின் மிக்க தாயுடைய தெய்வமே, இந்த பாவி ஒரு பாரோ பாரப்பா, நான் எனக்கு அடக்கட்ட பாவி தான், நீயோ தலைவன், எத்தனையோ பாவிக்கு அருள் செய்திருக்கிற, எனக்கு அருள் செய்து கேட்டால் அவனுக்கு அந்த வாய்ப்பு அடிக்கும். அப்போ அருள் தான், அருள் என்பது எந்த அளவுக்கு அந்த மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சேன், ஏன் ஒருத்தர் செஞ்சால் ஞானம் வந்துடும் கேட்டான். உதவ உன் மனசே வரலையே, அப்படியே உடம்பு அன்னதானம் செஞ்சாலும் உன் மனைவி விடாது, உன் மனசே விடாது, மனைவி ஒரு அப்புறம் இருக்கட்டும், உன் மனசு இந்த லோபியத்தனம் இருக்குல்ல, இந்த லோபியத்தனம் உன்னை நரகத்தை தள்ளிடும். கோடிக்கணக்கான பொருள் இருக்கிறார் கூட. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.